வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, இந்த வீடியோ சீரீஸில் நம்ம கண்டினியூஸாக வந்து 2020 பிளான் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதை ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். டே 2 நேற்று வந்து அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த டேட்டாவை வந்து நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம டெலகிராம் சேனல் குரூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கே வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் ஈக்குட்டி வாட்ச் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டு. ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்லா சப்போர்ட் இருக்குது, ரீசன் பாருங்கள், நல்லா சப்போர்ட் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ கீழே அதை போட்டு எடுத்து போட்டிருந்தேன். ப்ளஸ் சன் டிவி, எப்போ போல இந்த 2 ஸ்டாக் தான் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாட்ச் லிஸ்ட் வந்து உங்களுக்கு காலை 8 மணிக்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 3920 அப்படின்னு சொல்லி 8 மணிக்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்ம. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி 12:44 கரெக்டாக பை சன் டிவி வந்து 150 ஷேர் 425 பை பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே டயத்தில் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து 150 ஷேர்ஸ் வந்து 645 வந்து பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாப் லாஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்போவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் காலைல 12:45 அப்டேட் பண்ண டேட்டா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு 1:10, அதை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு, அதாவது எதனால் என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிற ரீசன் போட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெண்டையும் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். சன் டிவி புக்குடு ப்ராஃபிட் 428.45, ஆக்சிஸ் பேங்க் புக்குடு ப்ராஃபிட் 650.55 புக்குடு ப்ராஃபிட்னு போட்டு என்ட்ரி போட்டிருந்தேன் நான். ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, 2 லட்சம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து அப்டேட் பண்ணிடலாம். நம்ம இப்போ பாருங்க, ரெண்டுமே அப்டேட் பண்ணிட்டேன். ஆக்ஸ் பேங்க்கு ப்ளஸ் சன் டிவி, இது ரெண்டுக்கு உண்டான டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஆக்ஸ் பேங்க் வந்து ஒரு 517 ரூபீஸ், 517 ரூபா ப்ராஃபிட்டு. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 832 ரூபா ப்ராஃபிட்டு, டோட்டலாக ஓவராலாக வந்து 1350 ரூபா ப்ராஃபிட்டு. இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஈக்குட்டியில் வந்து 20,000 போட்டது, 23,720 இருக்குது. 2 டிரேடிங் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம க்ரூட் ஆயிலையும் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போது நம்ம டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். கரெக்டாக நேற்று ஈவினிங் 6:08 நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஐடெக் செல்லட்டு 3978 அப்படின்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து தேர். எதனால் வந்து நான் செல் பண்ணுறேங்க ரீசன் வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்க, இங்கே பாருங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸு உண்டான லைன் சார்ட் போட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் இஃப் பிரேக் மீன்ஸ் சான்ஸ் டு அப் அப்படின்ட்டு நேற்று 6:17 வந்து நம்ம ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 பாயிண்ட் நம்ம 78 செல் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 68 வரைக்கும் கீழே மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இஃப் பிரேக் அப்படின்னு போட்டு மை ஸ்டாப் லாஸ் வந்து 4011, அதாவது 39.78 செல் எடுத்தேன், 4011 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. டோட்டலாக 5 மினி போட்டு வந்தேன் நான். 5 மினிக்கு வந்து நேற்று வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதையும் வந்து நம்ம சீட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அப்டேட் பண்ணிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குருளில் வந்து மினியில் வந்து 5 லாட் போட்டிருந்தோம். அந்த 5 லாட் வந்து லாஸு, 1650 ரூபா லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா 19840 இருக்குது, அதாவது 4/9/2019 ட்ரேடு குரூடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரேட் முடிஞ்சுது. வேறு எந்த ட்ரேடுமே எடுக்கல நேற்று. 19840 நம்ம அக்கௌண்ட் இருக்குது. இப்போ 5:09 நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில் பார்த்தீங்கன்னா 23,720 இருக்குது அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ ரெண்டு நாள் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. நம்ம டேட் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓ, ஈக்குவிட்டியில் 2 நாளுமே வந்து ப்ராஃபிட்டு. க்ரூடில் வந்து 1st நாள் வந்து ப்ராஃபிட்டு, 2nd டே வந்து லாஸு. அது ஆக்சுவலாக நம்ம வந்து பிரேக் அவுட் எடுத்த என்ன ஃபால்ட் பண்ணோம் அப்படின்னாட்டோம்னா, நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் பிரேக் அவுட் எடுத்திருக்கு அப்படின்ட்டு. பிரேக் அவுட் எடுத்தோடனே நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணியிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும் நம்ம ட்ரேடை. அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு கண்டினியூஸாக வந்து வெயிட் பண்ணது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 6:15 பிரேக் வச்சுன்னா மேலே போகும்ட்டு சொல்லியிருந்தேன், ஆனால் ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டோம். அது பெரிய தப்பு, அதனால் வந்து லாஸ் ஆயிடுச்சு. வரும் ட்ரேடில் வந்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம தவறையும் வந்து திருத்திக்கலாம்.
மறுபடியும் வந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லைவ் ட்ரேட் எடுத்து காமிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம அதுலேருந்து லைவ் ட்ரேட் எடுக்கலான்ட்டு நம்ம 5-9லேருந்து நம்ம 1 ஹவர் ஸ்ட்ராட்டஜியை கன்யூஸாக ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக எப்படி வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, இந்த வீடியோ சீரீஸில் நம்ம கண்டினியூஸாக வந்து 2020 பிளான் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதை ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். டே 2 நேற்று வந்து அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு.